नम्म केप कलियुं करवाटु सोधियुं पाक्क पोरोम फर्स्ट करवाटु सोधिक्कु एन्नेन्न तेवैन्नु पात्तुक्कलाम इंद पक्कम ओरु मूणु करवाटु एडुत्तु वच्चिरुक्केन ओरु 20 25 चिन्न वंगायत्तै रेंडु रेंडा कट पण्णि वच्चिरुक्केन रेंडु रेंडा कट पण्णि वच्चिरुक्केन ओरु रेंडु पच्चै मिळगाय रेंडु काञ्ज मिळगाय कोंजमा करुगप्पुल अप्पुरम கருப்பு மொச்சக்கொட்டை இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து கருப்பு மொச்சக்கொட்டை தான் நல்லா இருக்கும் வெள்ளை மொச்சக்கொட்டையோட அது வந்து வெள்ளை மொச்சக்கொட்டை தனியா குக்கர்ல வச்சு இது பண்ணுவாங்க இது வந்து அப்படியே சட்டில வறுத்துட்டு சேர்த்துறலாம் அப்புறம் வந்து இவ்வளவு புளி ஒரு சின்ன உருண்டை சைஸ் புளி வந்து ஊற வச்சிருக்கேன் அப்புறம் வந்து இந்த சோதிக்கு வந்து சில பேர் அப்படியே ரொம்ப தண்ணியா வைப்பாங்க எங்க வீட்ல கொஞ்சம் கொளகொளன்னு இருந்தாதான் பிடிக்கும் அதுக்காண்டி வந்து வடிச்ச கஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இதுல ஏற்கனவே உப்பு இருக்கு அதனால நான் உப்பு எடுத்து வைக்கல லாஸ்ட்ல தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சு வறுக்கலாம் ஆனா அடிபுடிச்சிராம இருக்கணும் இது படபடன்னு பொரியும் அப்ப பொரியும்போது காட்றேன் உங்களுக்கு இப்போ எண்ணெய் ஊத்தியே வறுக்கல ஆனா இப்போ எண்ணெய் ஊத்தி வறுத்த மாதிரி இப்படி எண்ணெய் பிரியுதுன்னு பாருங்க இந்த மாதிரி நல்லா வறுபடணும் இப்ப லைட் லைட்டா அங்கங்க ஒன்னொன்னு சட்டு சட்டுன்னு சவுண்ட் கேக்கும் இப்போ வந்து சைடுலயே எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அதுல வந்து இந்த பருப்பை தூக்கி வெடிக்கிற சத்தம் கேக்குது ஒவ்வொண்ணா வெடிக்கும் அப்புறம் கொஞ்ச நேரத்துல டப் டப்னு எல்லாமே வெடிக்கும் லைட்டா வெடிச்ச உடனேமேவும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு லேசா வறுத்தா போதும் கொதிக்கி வெங்காயம் நல்லா வதங்கணும் அவசியம் இல்லை மொச்சக்கொட்டை எதுக்கு தனியா எண்ணெய் இல்லாம வறுத்துட்டு அதுக்கு அப்புறம் எண்ணெய் விட்டு வறுக்கணும்னா அப்பதான் நல்லா வேகும் இல்லனா கடுக்கு கடுக்குன் இருக்கும் நல்லாவே இருக்காது சாப்பிடுறதுக்கு இப்படி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஹை ஃப்ளேம் வச்சிருக்கேன் லேசா வதக்கினா போதும் வெங்காயம் மேலாப்புல இருக்கிற ரோஸ் கலர் வந்து வெள்ளை கலரா மாறினா போதும் ரொம்ப தீய தீய வறுத்துறாதீங்க கருப்பும் சேர்ந்து கறியும் அப்புறம் சாப்பிடும்போது கசக்கும் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ வந்து அரைச்சு வச்ச புளியை சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் புளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வடிச்ச தண்ணி சேருங்க வடிச்ச தண்ணி சேர்ந்தோடனே டக்குன்னு கொதிச்சிரும் கெட்டியாயிரும் இது வந்து ஒரு ரெண்டு கொதி கொதிக்கட்டும் கொதிச்ச அப்புறம் வந்து இந்த வடிச்ச கஞ்சி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இது வரைக்கும் நம்ம உப்பு போடல மிளகாய் பொடி எதுவுமே போடல காரத்துக்கு இந்த மிளகாய் தான் ரெண்டு கொதி கொதிச்சோன்னேமேவும் வடிச்ச தண்ணியை ஊத்துறோம் சில பேர் வந்து ராகி மாவை கலக்கி கூட ஊத்துவாங்க கெட்டி தன்மைக்காண்டி இப்போ என்கிட்ட வடிச்ச கஞ்சி இருக்கு அதனே நான் ஊத்திக்கிறேன் இதே நல்லா இருக்கும் டேஸ்டா இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச அப்புறம் காட்டுறேன் இப்ப நல்லா கொதிக்குது பாருங்க இப்ப வந்து நம்ம மூணு கருவாடு எடுத்து வச்சிருந்தோம் அதையும் போட்டுக்கலாம் கருவாடு போட்டுட்டு ஒரே ரெண்டு கிண்டு அவ்வளவுதான் இது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கொளகொளன்னு வரணும் சில பேர் இப்படி தண்ணியா வச்சும் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொளகொளன்னு இருந்தாதான் பிடிக்கும் நல்லா கொதிச்ச அப்புறம் கொளகொளன்னு ஆன பிறகு காட்டுறேன்
இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் இப்ப வந்து ராகி களி கேப்ப களிக்கின்றதுக்கு அது கொஞ்சம் பாத்துறலாம் இத வந்து சைடுல எடுத்து வச்சிட்டு இந்த குட்டி கிளாஸ் இது 100 னு சொல்வாங்க இந்த குட்டி உலகுல 3 உலக்கு எடுக்க போறேன் மாவு 3 உலக்கு மாவையும் மொத்தமா போட்ட கூடாது 2.5 உலக்கு மட்டும் போட்டுட்டு 1/2 உலக்கு வந்து தனியா எடுத்து வச்சிரணும் லாஸ்ட்ல போறதுக்கு அது எப்படினு சொல்றேன் தனியா எடுத்து வச்சிரறேன் நான் வந்து 1 உலக்கு மாவுனா 4 உலக்கு தண்ணி ஊத்தி கலக்கிண்டுவேன் 1/2 மணி நேரம் கிண்டணும் இப்போ வந்து நான் 1 உலக்கு மாவுனா 4 உலக்கு சொன்னேன்ல அதனால நான் வந்து 3 உலக்கு மாவு எடுத்துர்க்கேன் அப்ப நான் 12 உலக்கு தண்ணி ஊத்துறோம் ஆனா 3 உலக்கு 3 பங்கு தண்ணியை வந்து இதல மாவுல ஊத்தி கரைச்சிரணும் அப்படியே நம்ம தண்ணியில டைரக்ட் அந்த மாவு போட்டோம்னா ரொம்ப கட்டி தட்டும் நமக்கு வந்து நம்ம அதனால தண்ணியில கரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் தண்ணி அத போட்டு கிண்ட போறோம் அதனால இதல 3 உலக்கு தண்ணி 3 பங்கு தண்ணியை வந்து இந்த மாவுல போட்டு கரைச்சுக்கறணும் 1 பங்கு தண்ணியை வந்து நம்ம அந்த சட்டில போட்டு சுடு தண்ணி மாதிரி காய வச்சு வச்சுக்கணும் இப்ப எப்படின் பார்க்கலாம் இப்ப நான் இந்த மாவுல வந்து தண்ணி ஊத்தி கரைச்சுக்கறேன் இந்த அளவு வந்து இப்ப மணி கணக்கு தான் நம்ம இப்படி கரெக்ட்டா அந்த 1/2 மணி நேரத்துல கண்டிப்பா வெந்துரும் வேகாமலா இருக்காது அதனால நீங்க பயப்படாம இந்த அளவு வச்சு கிண்டலாம் என்ன சொன்னேன்னா 1 பங்கு மாவுனா 4 பங்கு தண்ணி எடுத்துக்கணும் அதல 3 பங்கு தண்ணியை மாவோட கரைச்சுக்கணும் 1 பங்கு தண்ணியை வந்து சுடு தண்ணி மாதிரி காய வச்சு வச்சுக்கணும் அந்த சுடு தண்ணில தான் இந்த கரச்ச மாவையும் நம்ம ஊத்தி கிண்ட போறோம் இதிலேயே நம்ம அந்த சுடு தண்ணி காய வைக்கிறோம்ல அதுலயே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்கணும் லாஸ்ட்ல கிண்ட 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 லாஸ்ட்ல நம்ம கொஞ்சம் உப்பு தேவைன்னா கொஞ்சமா சுடு தண்ணில கரைச்சு அதுக்குள்ள ஊத்திக்கலாம் இப்ப எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதே மாதிரி 3 பங்கு தண்ணி மொத்தமா ஊத்தி இதல கலக்கனா ரொம்ப கட்டி தான் விழுகும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊத்தி கலக்கணும் அப்படி கலக்கனா நமக்கு கட்டி தட்டினாலும் நம்ம அதை உடைச்சு விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்ப கட்டி தட்டி இருக்கு ஆனா நான் அதை கரைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் வடிச்ச கந்தி சேர்த்தனால நல்லா டைம் ஆக ஆக நல்லா கொல கொல கொலன்னு கெட்டியா இருக்கும் அப்ப நம்ம இந்த களி கொட சூப் ஊத்தி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும் இப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு அதே மாதிரி கண்டிப்பா கொஞ்சோண்டு மாவை வர மாவை இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கணும் லாஸ்ட்ல போடுறதுக்காக அப்பதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம மதியம் செஞ்சு நைட்டு சாப்பிடும் போது நல்லா இப்படி அப்படியே விட்டா நல்லா இருக்கும் நல்லா கெட்டி சேர்ந்து இப்ப நம்ம இப்பயே செஞ்சு இப்பயே சாப்பிட்டோம் சாப்பிட்றதுனால அந்த மாவு ஊத்தணும் இப்படி இருக்குது இப்ப வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும் 15 நிமிஷம் ஆயிருக்கும் இன்னும் ஒரு 15 நிமிஷம் கிண்டும் போது நல்லா கெட்டியா இருக்கும் இப்பயும் நல்லா ஒட்டல சைடு எல்லாமும் அதே மாதிரி புதுசா பழகிறவங்க வந்து நான் ஸ்டிக் யூஸ் பண்ணுங்க அப்பனா நம்ம கொஞ்சம் பயம் இல்லாம கிண்டலாம் ரொம்ப அடி பிடிக்காம இருக்கும் இப்ப நான் நான் ஸ்டிக் நல்லா கிண்டிட்டு இருக்கேன் இது வந்து எங்க வீட்டுல இருக்கிற அகலமான பாத்திரம் பொங்குற மாதிரி தெரிக்கிற மாதிரி இருக்க பொருள் செய்யற போதெல்லாம் நல்ல அகலமான பாத்திரம் செஞ்சா அகலமான பாத்திரத்துல செஞ்சா நம்ம கிண்டுறதுக்கும் நல்லா வாகா இருக்கும் அதே மாதிரி சீக்கிரமா அடி பிடிக்காது கொஞ்சம் குறுகலா இருக்கிறத வந்து நல்லா பழகுனவங்க அம்மா பாட்டி அப்படிலாம் செய்யறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது நம்மள மாதிரி பிகினர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சு செஞ்சோம்னா சட்டுன்னு ஆடுற மாதிரி இருக்கும் அடிப்பிடிக்காமலையும் செய்யலாம் இப்ப வந்து 20 நிமிஷம் ஆயாச்சு இந்த வரமாவை போட்டுடலாம்
ना कटि तटाम कलपण के पड़ेवरि कलपा कुछ पेमारी ना वरेंद कलकटे कटि तटा களி நல்ல வேகல அப்பள யாருமே சொல்ல மாட்டாங்க நல்லா வெந்திருக்குனு சொல்வாங்க उमिक्रेन फर्स्ट सापे वंदोम से